காதல் விஷயத்த கூட ஓபனா சொல்ற நயன்தாரா ஒரு படத்துல சீக்கிரட்டா நடிக்கிறாங்க ஆச்சரியமா தான் இருக்கு ஏஆர் ஆர் முருகதாஸ் விஜயோட காம்பினேஷன்ல உருவான கத்தி என்னோட கதை என்னை ஏமாத்தி முருகதாஸ் அந்த படத்தை திருடிட்டாருன்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல மீஞ்சூர் கோபிங்கிற ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணது ஞாபகம் இருக்கா அவர்தான் இப்போ காக்கா முட்டை பசங்களை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு இந்த படத்துல நம்ம நயன்தாராவும் நடிக்கிறாங்க அதுவும் கலெக்டர் ரோல்ல இன்ஃபேக்ட் நயனோட போர்ஷன் கூட ஷூட் பண்ணியாச்சு ஆனா இவங்க இந்த படத்துல நடிக்கிறாங்கிற விஷயம் பல பேர்த்துக்கு தெரியாதான் இருமுகன் காஷ்மோரா டோரா படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா யாருக்குமே தெரியாம மீஞ்சூர் கோபியோட படத்துல நயன்தாரா நடிச்சிருக்காங்க இவங்க இந்த படத்தை அக்செப்ட் பண்ணதுக்கு ஸ்டோரி மட்டும் காரணம் இல்ல வேற சில காரணமும் இருக்குன்னு சொல்றாங்க தன்னோட ஆரம்ப ஸ்டேஜ்லயே முருகதாஸ் டைரக்ஷன்ல கஜினி படத்துல நடிச்ச நயன் தரா அதுக்கப்புறம் ஏன் அவர் டைரக்ஷன்ல நடிக்கலன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் அந்த டைம்லயே இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆயிருக்கு அசனுக்கு தான் படத்துல அதிக இம்பார்டன்ஸ் என்னோட ரோலையே டம்மி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் மேல நயன்தாராவுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கு தான் அவர் மேல கேஸ் போட்ட மீஞ்சூர் கோபி படத்தை நயன்தாரா தரா ஒத்துக்கிட்டதா பல பேர் சொல்றாங்க யார் என்ன சொன்னா என்ன நமக்கு தெரியாத நான் என்பத்தி அவங்களுக்கு கதை தான் முக்கியம் அதனால தான் டெபியூ டேரக்டர் கூட பார்க்காம நடிச்சிட்டு இருக்காங்க மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் செய்யவும்